கவிதா, இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் சிம். இன்னைக்கு நான் திருநெல்வேலியில் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நகர். பரணி நகரில் தரணி ஆள்ற ஒரு பெண் வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி. ஆனந்தி வந்து சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமைச்சி தெரு ஃபுல்லாக ஊர்வழக்கம் போடுறவங்களாக இருக்கு. இன்னைக்கு எனக்கு விருந்து படைக்கிறதுக்காக என்னைய அழைச்சிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஹாய் ஆனந்தி. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க அனிதா. அனிதா, என்ன அனிதா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் காலேஜ் சீட் ஏதாவது வேணுமா? கவுன்சிலிங் உட்காந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? உடம்பெல்லாம் நல்லா சுகமாக இருக்குல்ல? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். இட்லி கூட சாம்பார். சரி, எப்படி ஆனந்தி வந்துட்டு இந்த பரணி தெரு ஃபுல்லாக சமைச்சு சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. இன்றைக்கி என்ன வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் பரிமாறுன்னு சொல்லி கூப்பிட்டேன், வந்துட்டேன். நம்பி சாப்பிட்லாமா? ஆ, சாப்பிட்லாம். நல்லா பண்ணுவாங்களா? நல்லா பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள். இல்லை, உண்மையில நல்லா நல்லா பண்ணுவாங்க. சொல்லுங்கள் ஆனந்தி, நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியன். ஓகே. ஃப்ரை இட்லி. ஓகே. வெரைட்டிஸ் நிறையா பண்ணுவேன். சரி, பசங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்கள் பசங்களுக்கு ஃப்ரை இட்லி நல்லா பிடிக்கும். சுண்டல். சுண்டல் சுண்டல் நிறையா செய்வீங்க. சரி. ஹஸ்பண்டுக்கு? அவங்களுக்கு சப்பாத்தி குருமா. உங்கள் உங்கள் சப்பாத்தி குருமானா அப்படியே விழுந்தே கிடப்பார், எதிர்த்து வேலைக்கே போக மாட்டார். இல்லை, அப்படிதான் வேலைக்கு போகிறாங்க. போகிறாங்க. சூப்பர். ஹஸ்பண்ட் பேர் என்ன? தினேஷ்குமார். என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்பாத்தி போகும்போது கொடுத்துட்டு போனீங்களா கையில்? இல்லை இல்லை, வீட்டுங்களாம் சாப்பிட வந்துடுவாங்க. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் இஞ்சி லேகியம் பண்ண. லேகியம் பண்ண போகிறீங்களா? லேகியம்னா எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்லாமா? ஆ, சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களா? லேகியம் அப்பத்துக்காக. சரி, அப்போ சரி. ஓகே, பித்தத்துக்காக லேகியம் தான் பண்ணுறாங்க. பரபரன்னு அலையாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஆ, சரி. ஆனந்தி, இப்போ நீங்கள் லேகியம் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன லேகியம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுன்றதை முதல்ல சொல்லிடுறீங்களா? நெல்லிக்காய் இஞ்சி லேகியம். ஓகே. அதுக்கு நெல்லிக்காய் வந்து 250. நெல்லிக்காய் என்ன பண்ணியிருக்கீங்க? இது பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டால்? இல்லை இல்லை, சும்மா இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே. தண்ணியில் போடலை? ஆ, போடலை. ஓகே. அப்புறம் தக்காளி. தக்காளி வெண்ணில் போட்டு போட்டு அதை தொளி உரிச்சு வச்சுக்கணும். பிறகு அப்புறம் இஞ்சி. இஞ்சி பனங்கற்கண்டு ஜீரகப்பொடி நெய். நெய். ஓகே, இதுதான் இதுக்கு தேவையானது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது சீடெல்லாம் எடுக்கணும். சீடு எடுக்கணுமா? ஓகே. பாகு எதனாச்சும் வைக்கணுமா? ஆமாம், பாகு. அடுப்பு பற்ற வச்சு பாகு வச்சுட்டு எடுக்கலாமா? என்ன பண்ணும்? கட் பண்ணி மிக்ஸில் அரைக்கணும். மிக்ஸில் எல்லாமே சேர்த்தே அரைக்கணும். தக்காளி, சரி, நெல்லிக்காய், இஞ்சி. இஞ்சி விதை எடுத்த நெல்லிக்காய், விதை எடுத்த ஸ்டீம் பண்ண நெல்லிக்காய் இல்லையா? அப்புறம் தக்காளி. தக்காளி தோல் எடுத்த தக்காளி. ஓகே. இதை அரைச்சிட்டு ஜீரக பொடியை இறக்கும். இது எடுக்கும்போது போட்டுருமா? இது இப்போ போடணுமா? இல்லை, இதை ஒரு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு தான் அரைச்சிட்டு அரைச்சி தரவா? ஆ, அரைச்சாங்க. நல்லா மையா மையா. நல்ல ஜீரக பொடியும் அதே மேம் போட்டுருங்க. இது போதுமா? ஆ, போதும். இன்னும் கொஞ்சம் மையா அரைக்கும். போடுங்க. நாலு ஸ்பூன் ஜீரகம். நாலு ஸ்பூன். Thank you.
சிச்சுல இந்த மாதிரி லேக்கியலாம் யார் கிட்ட கத்துக்கிட்டீங்க ஆனந்தி? பேப்பர்ல வந்து பேப்பர்ல வந்து एक्चुअली எதுக்கு இந்த லேக்கியம்? பித்தம் தலச்சுத்தலாம் எல்லாமே வாந்தி மயக்கம் பித்தம் சத்தம் வேற என்னன்னா ஓ அதல தொடர்ந்து ட்ராவல் பண்றவங்களுக்கு இத சாப்பிட்டா அது தலச்சுத்து இதெல்லாம் வராது. வராது அப்படிங்க. பிரெக்னண்டா இருக்கறாங்க அவங்களுக்குலாம் தலச்சுத்துமே அவங்களுக்கு சாப்பிட்டாலும் அது தெரியல. தெரியல. ஓகே ஓகே. ஏதோ சித்த வைத்திய சிகாமணியா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது லேக்கிய சாப்பிட்டு தலை சுத்தல இல்லாம தலை சுத்தி முதுகு தெரியுதுன்னு சொல்லட்டோ அப்புறம் இருக்கு உங்களுக்கு சரி ஓகே போடுங்க சோ தக்காளி இஞ்சி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜீரகம் பொடி சோ ஜீரக தூள் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தண்ணி விடாம ஸ்டீம் பண்ணதை வந்து வேக வச்சி ஸ்டீம் பண்ணதுல தண்ணி விடாம அரைச்சி இந்த பனங்கற்கண்டை ஊறுக்கி வடிகட்டி அதல போட்டு கலக்கறீங்க இல்லையா இது நல்லா சுண்டி சுண்டி வரணும் ஸ்டீம் பண்ணதை வந்து வேக வச்சி ஸ்டீம் பண்ணதுல தண்ணி விடாம அரைச்சி இந்த பனங்கற்கண்டை ஊறுக்கி வடிகட்டி அதல போட்டு கலக்கறீங்க இல்லையா இது நல்லா சுண்டி சுண்டி வரணும் நெய் போட்டு கடைசில இறக்கும் நான் அரைக்கும் போது எனக்கு இஞ்சி மரப்பா சொல்வாங்கல இஞ்சி மரப்பா அந்த இஞ்சி மரப்பா ஃப்ளேவர் வந்துது அரைக்கும் போது அப்படி தான் இருக்குமா ஆமா அப்படி தான் இருக்கும் சோ அது நீங்க இஞ்சி மரப்பாவை தான் லேக்கியன்றீங்களோ இல்ல மேம் இல்ல சரி எப்படி சமையல்ல விட்டுட்டு நீங்க லேக்கியத்துக்கு போறீங்க நீங்க என்ன சித்த வைத்தியத்துல சிறந்தவங்களா இதுல எப்படி இன்ட்ரஸ்ட் வருது உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்துமா இல்ல மேம் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேங்கறாங்கல அதுக்காக இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க சாப்பிடுவீங்க ஏன் நெல்லிக்காய் ஜெனரலாவே எல்லாரும் சின்ன புள்ள நெல்லிக்காய் போட்டு சக்கரை மாதிரி வாயில கடிச்சி கடிச்சி ரவுண்ட் ஆக்கி அப்படியே தண்ணி குடிச்சா கொஞ்சம் தித்திப்பா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சின்ன புள்ள இருந்தே பிராக்டீஸ் பண்ணுவாங்க நெல்லிக்காய் ஆக்சுவலாக நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் ஹெல்த் விட்டமின் சி கண்டென்ட் அதிக அளவு சோர்ஸ் உள்ளது அதில் இதே ஹனியில் ஊற வச்ச நெல்லிக்காய் ஹனி அம்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது தெரியுமா என்னன்றது தெரியல பட் வெரி குட் ஃபார் டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேகியம் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படி அதெல்லாம் டேப்லெட் சாப்பிட்னா கூட யோசிப்பேன் ஓகே இருந்தாலும் நீங்கள் கிட்டி கொடுக்குறேன் லேகியம் ஆனந்தி லேகியம்ன்றதுக்காக கண்டிப்பாக நான் அசராமல் சாப்பிடுவேன் எனக்கெல்லாம் தலை சுத்தலை அதனால் எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லாத அவங்க சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா இல்லை மேம் அப்படி இல்லை நம்ம எல்லாத்துக்கும் நல்லது பணங்களுக்குலாம் சேர்க்கணும் சரி நல்லா இந்த தை சாத்து ஊக்கா மாதிரி கூட தொட்டுட்டு சாப்பிட்ருவேன் நான் நீங்கள் செய்யுங்க சரி சமையலில் வேறு என்ன நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க லேக்கியத்தை விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு வீட்டிலேயே பாட்டி மருந்து மாதிரி கை மருந்து ட்ரை பண்ணுறீங்க சரி மேம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு என்ன சமையலில் சிறப்பாக பண்ணுவீங்க என்ன பிரியாணி ஒரு ஸ்பூன் ஊத்திக்கணும் ஓகே நெய்யை போட்டு அதிகம் கலக்கணுமா ஆமாம் ஓகே இப்படி இது என்ன அல்வாவா லேகியம்மா ஆக்சுவலாக லேகி தான் அல்வா மாதிரியே இருக்குது திருநெல்வேலி அல்வா மாதிரியே கலர் வந்துருச்சு இதே கோதுமை போட்டுருந்தா ஸ்வீட்டாக சாப்பிட்ருக்கலாம் இவங்க வேறு இஞ்சி ஜீரா பவுடர் எல்லாம் ஹெல்த்தி தான் பார்ப்போம் ஆனால் திருநெல்வேலியில் வந்து எல்லா மக்கள் வீட்லையும் சாப்பிட்டு எனக்கு கூட ஸ்டமக்லாம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் லேகியம் சாப்பிட்டா தலை சுற்றுதா சுழலாமல் நிற்குதா அப்படின்றதுலாம் பட் நான் தலை வந்து ஸ்ட்ராங்காக தான் எடுத்துடலாமா மாற்றிருக்கீங்களா இதில் லேகியம் தானே கொஞ்சமாக போட்டால் கூட போதும் நம்ம ஆனந்தி வந்துட்டு சுட சுட சூப்பராக ஒரு லேகியம் பண்ணியிருக்காங்க
பட் நிறைய சாப்பிட கூடாது லேகியம் அப்புறம் முடியாது இல்லையா கொஞ்சம் தான் சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் ஓகே நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்புறமா நிறைய சாப்பிட்டு நெல்லிக்காய் பனங்கற்கண்டு ஜீரா இது எல்லாமே ஒன்றா ப்ளெண்ட் ஆகி லேகியம் உண்மையுமே நல்லா இருக்குது அல்வா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வாந்தி மயக்கம் பித்தம் தலை சுத்தல் இது எல்லாத்துக்குமே உகந்த அருமருந்து அப்படின்னு நம்ம சித்த வைத்திய சிகாமணி ஆறாவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க தலைமுறையில் நெல்லிக்காய் இஞ்சி லேகியம் தேவையான பொருட்கள் இட்லி குக்கரில் வேக வைத்த நெல்லிக்காய் வேக வைத்த தக்காளி இஞ்சி பனங்கற்கண்டு சீரகப்பொடி நெய் செய்முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீர் எடுத்து அதில் பனங்கற்கண்டை சேர்த்து கரைக்கவும் இதற்குள் வேக வைத்த நெல்லிக்காயின் விதையை தனியாக எடுக்கவும் வேக வைத்த தக்காளியின் தோலை நீக்கவும் மிக்சியில் இஞ்சி நெல்லிக்காய் தக்காளி ஆகியவற்றை சேர்த்து அரைத்து பின்பு அதோடு சீரகத்தூளையும் சேர்த்து மைய அரைக்கவும் பனங்கற்கண்டு கரைந்தவுடன் வடிகட்டி கடாயில் எடுத்து வதக்கி அதோடு அரைத்த பொடியையும் சேர்த்து நன்கு திரண்டு வரும் வரை கிளறவும் இறுதியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி பரிமாறவும் இப்பொழுது நெல்லிக்காய் இஞ்சி லேகியம் தயார் Chilling, chilling.